ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹிலா சம்மன் சர்டிஃபிகேட், மஹிலா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போதே இந்த ஸ்கீமை பற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் April 1 தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் இதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு கிடைக்கும், 1 இயர் கழித்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுக்கலாம், பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணுறோம் இல்லை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன ரீசனால் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம், எவ்வளோக்கோ அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, யார் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அதனால் பார்த்திங்கன்னா, ஒரு லேடி அதாவது ஒரு உமன் வந்து அவங்களுக்காக இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், மினிமம் 1000 இல்லை. ஒரு கார்டியன் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்காகவோ இல்லை அவங்களுக்கு கார்டியனாகவோ யாரோ ஒருத்தவங்க ஒரு கேர்ள் சைல்டு பேரில் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். மைனர் கேர்ளாக அவங்க இருந்தாங்கன்னா, அவங்க வந்து மேஜராக 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் அவங்க நேம்லேயே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே 2 lakhs அமௌண்ட்குள்ளே ஒருத்தவங்க எவ்வளோ அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதம் போயிட்டு நான் 50,000 கட்டுறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு 50,000 நான் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நாளைக்கு போய் பண்ண முடியாது. 3 மாதம் கேப் இருக்கணும். ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்தா இன்னொரு இது ஆரம்பிக்கிறதுக்கு 3 மாதம் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம், ஆனால் உங்களுக்கு 2 lakhs இருக்கணும் அமௌண்ட். அது மட்டும்தான் இங்கே வந்து கண்டிஷன். உங்களுக்கு 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணி கையில் வாங்குறீங்களோ, நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து கொடுத்துருவாங்க. நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுவோம். எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கும் அதே தான். அதனால் யார் யாரெல்லாம் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லலை. ஃபோட்டோகிராஃப் கேட்பாங்க, ஆதார் கார்டு கேட்பாங்க, பேன் கார்டு கேட்பாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணுறதால 2 lakhs மேலே வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. இன்கேஸ் வந்து இந்த ரூல்ஸ்க்கெலாம் இல்லாமல் நீங்கள் அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. 2 lakhs மேலே நீங்கள் 1 rupee போட்டாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நீங்கள் 2-3 times போடும்பொழுது 2 lakhs மேலே போட்டுட்டிங்கன்னா 4% தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட வட்டி மட்டும்தான் கிடைக்கும். ஒருத்தவங்க கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் புக்கில் போடுற அமௌண்ட்டுக்கு வட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 4% வந்து அதுக்கு வந்து வட்டி வந்து கொடுக்குறாங்க. இல்லை நான் அமௌண்ட் போட்டுட்டேன், எனக்கு 1 இயரில் வந்து அமௌண்ட் வேணும் அப்படின்னா, நீங்கள் 40% அமௌண்ட்டை வந்து 1 இயர் கழித்து எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் 1000 போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 40 rupees அந்த 100 rupees போடுறீங்கன்னா 40 rupees, 1000 rupees போடுறீங்கன்னா அதில் இருந்து 400 rupees எடுத்துக்க முடியும் நம்ம அமௌண்ட்டு. 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 4,000 rupees அமௌண்ட் வந்து நம்ம 1 இயருக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும், 1 இயருக்கு முன்னாடி வந்து எடுக்க முடியாது. எப்போ வந்து நான் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா, டெத் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்டியனாக யாரை போட்டிருக்கோமோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டிசீஸ்லாம் இருக்குது, கொடிய நோய்கள், உயிர்கொல்லி நோய் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டிசீஸ் வந்துருச்சு அக்கௌண்ட் ஹோல்டருக்குன்னா அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை கொடுத்து. ஒரு கார்டியன் வந்து ஒரு மைனர் கேர்ளுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இன்கேஸ் வந்து கார்டியனுக்கு ஏதாவது டெத்து இந்த மாதிரி நடக்கும்போது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஆஃப்டர் 6 months அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 6 months முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கிடைக்கும், இந்த அளவுக்கு கிடைக்காது. நீங்கள் 6 months அப்புறம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா 2% இன்ட்ரெஸ்ட்டில் லெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 5.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 2 lakh rupees போடுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த April 21 போடுறீங்க அப்படின்னா 2023 போடுவீங்க, உங்களுக்கு 2025 April 21 இந்த அமௌண்ட் வந்து மெச்சூர்ட் ஆகி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 lakhs 32,044 rupees வட்டி மட்டுமே கிடைக்கும். வட்டியோட சேர்த்து உங்கள் கைக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,32,044 rupees கிடைக்கும் மொத்தத்துக்கு. இதுவே நீங்கள் டைம் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா, இதே டைம் பீரியட் தான், இதே 2 இயர்ஸ் தான், உங்களுக்கு 2,28,322 rupees தான் கிடைக்கும். டைம் டெபாசிட்க்கு 2 வருஷத்துக்கான டைம் டெபாசிட்க்கு வட்டி பார்த்தீங்கன்னா 6.9% தான். ஆனால் மஹிலா சம்மனுக்கு பார்த்தீங்கன்னா 7.5%. எவ்வளோக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இது ரெண்டுத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு நான் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறேன்னா 7.5% வட்டி போட்டாங்கன்னா 8,011 ரூபாய் உங்களுக்கு வந்து வட்டியாக கிடைக்கும் 2 வருஷத்தில். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 58,011 ரூபாய் வந்து கிடைக்கும். இதே டைம் டெபாசிட்டில் நம்ம போட்டிருந்தோம்னா 57,080 ரூபாய் தான் கிடைக்கும். ஏன் நான் டைம் டெபாசிட் கூட கம்பேர் பண்ணியிருக்கேன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் 2 இயர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கீம் தான் இருக்குது. அதனால இதுக்கும் 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்குது, இதுக்கும் 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கலாங்கிறதுக்காக தான் 2 இயர் டைம் டெபாசிட் கூட நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் 1,000 ரூபாய் போட்டால் எவ்வளோ கிடைக்கும், 5,000 ரூபாய் போட்டால் எவ்வளோ கிடைக்கும், 1,00,000 ரூபாய் போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னு நான் ஒரு டேபிளர் காலை மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து எவ்வளோ கிடைக்கும், கடைசியாக 2 இயர் டைம் டெபாசிட்டில் போட்டிருந்தால் இந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக இந்த அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1,000 ரூபாய்க்கு இவ்வளோ இருக்கு, 5,000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதே 1,00,000க்கு போட்டிங்கன்னா இவ்வளோ இருக்கு. இது உங்களுக்கு பெனிஃபிட்னு தோணுச்சு அப்படின்னா உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், ரொம்பவே நல்ல ஆப்ஷன் தான். எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. 1 by 1 நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அடுத்தடுத்த வீடியோல எல்லா சேவிங் ஸ்கீமுமே நான் போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது செல்வ மகள் ஸ்கீமுக்கு பிபிஎஃப்க்குலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இது ஃபுல்லாகவே நமக்கு சேஞ்ச் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நீங்கள் கட்டுற இந்த 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அடுத்து அவங்க சேஞ்ச் பண்ணும்போது அடுத்த 3 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் அது மாதிரி மாற்றிக்குவாங்க. ஆனால் என்எஸ்சி இந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குல்ல, கிசான் விகாஸ்லாம், நீங்கள் போடும்பொழுது என்ன சேவிங் இது இருந்துச்சோ அதே தான் நீங்கள் எண்ட் ஆகிற வரைக்கும் இருக்கும், அதில் எதுவும் சேஞ்ச் ஆயிருக்காது. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறாங்க. இன்னொன்று ஆர்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகுதோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு போடுவாங்க. செல்வ மகள் ஸ்கீமுக்கு, பிபிஎஃப்க்கு, அப்புறம் ஆர்டிக்கு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கீம்லலாம் பெருசாக வந்து எதுவுமே சேஞ்சஸ் வந்து இருக்காது. இப்போது பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இந்த குவார்ட்டருக்கு வந்து எதுவுமே சேஞ்சஸ் இல்லை, அதனால அப்படியே தான் இருக்கும். செல்வ மகள் ஸ்கீம்க்கெலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டிக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் இந்த டைம் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு எவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டோம் நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.